விரிவான செய்திகள். உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விற்பனையை ஊக்குவித்து சுயசார்பு பொருளாதாரத்தை மக்களிடம் பிரபலப்படுத்துவதில் ஆன்மீக தலைவர்களும் முன்வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். சமணத்துறவி ஆச்சாரியா விஜயவல்லப் சுரீஸ்வர்ஜி மகாராஜின் 151வது பிறந்தநாளை முன்னிட்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் நிறுவப்பட்டுள்ள அவரது உருவச்சிலையை இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் போது ஆன்மீக தலைவர்கள் பலர் சுயசார்பு பொருளாதாரத்திற்கு குரல் கொடுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகிலேயே மிகப்பெரிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் உருவம் தாங்கிய சிலையை திறந்து வைக்கும் பாக்கியம் தமக்கு கிடைத்தது போன்றே ஆச்சாரியா விஜய் வல்லவின் சிலையை திறந்து வைக்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக அமைதி, அஹிம்சை மற்றும் நட்புறவு ஆகியவற்றுக்கு இந்தியா வழிகாட்டியுள்ளது என்றும் இன்றைய உலகமும் இதேபோன்ற வழிகாட்டுதலை இந்தியாவிடமிருந்து எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். இந்திய வரலாற்றை உற்று நோக்கும்போது சமூகத்திற்கு எப்போதெல்லாம் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு துறவி தோன்றியிருக்கிறார் என்றும் அப்படிப்பட்டவர்தான் ஆச்சாரியா விஜய் வல்லப் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அவர் தொடங்கிய கல்வி நிறுவனங்களை பற்றி சுட்டிக்காட்டிய பிரதமர் கல்வித்துறையில் நாடு சுயசார்பு நிலையை எட்ட பாடுபட்டவர்களில் ஒருவர் விஜய் வல்லப் என்றும் கூறினார். பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஏராளமான கல்வி நிறுவனங்களை தொடங்கியவர் ஆச்சாரியா என்றும் இந்த கல்வி நிறுவனங்களில் படித்த பலர் இன்று தொழிலதிபர்களாகவும் நீதிபதிகளாகவும் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் உயர்ந்துள்ளனர் என்றும் அவர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அளப்பரிய பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். शांति, अहिंसा और बंधुत्व का मार्ग दिखाया है। ये वो संदेश है जिनकी प्रेरणा विश्व को भारत से मिलती है। इसी मार्गदर्शन के लिए दुनिया आज एक बार फिर भारत की ओर देख रही है। मुझे विश्वास है कि स्टैच्यू ऑफ पीस विश्व में शांति, अहिंसा और सेवा का एक प्रेरणा स्रोत बनेगी।